அன்புக்குரிய ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துதல். இந்த நாளில் முதலாவதாக ஒரு கீர்த்தனையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனை வேளையை ஆரம்பிக்கப் போகிறோம். எங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்தில் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். இந்த பிள்ளைகள், நாங்கள் வளர்த்து வருகிற 40 பிள்ளைகளும் இந்த பாடல்களை பாடுவார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. அற்புதமான வார்த்தைகள், செந்தமிழிலே எழுதப்பட்ட அற்புதமான ஒரு கீர்த்தனை. தீர்க்க தரிசிகளை கொண்டு முன்னுற செப்பின வேத பரன் இந்த காலத்தில், மார்க்கமதாக குமாரனை கொண்டு விளக்கின அன்பை விளைந்து தியானித்து பாடி துதி மனமே. சேர்ந்து பாடலாமா? அற்புதமான கீர்த்தனை, முதலாவது கீர்த்தனையோடு நாம் இந்த ஆராதனை வேளையை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை தீர்க்கர்கள், எத்தனை அப்போஸ்தலர்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை இரத்த சாட்சிகள், அத்தனையும் கொடுத்து இத்தனையாய் கிருபை வைத்த தேவனை ஆடி துதி மகனே, ஆடி துதி மனமே, ஆடி துதி பிரியமானவர்களே என்று நாம் பாடுகிறோம். ஆண்டவரோடு, ஆண்டவருடைய மகிமையோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போம். எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனை யாக்கிரவை வைத்த நம் கர்த்தரை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. ஒன் மோர் டைம் பாடி. ஹல்லேலூயா. இவ்வளோ அற்புதமான இசையோடு, அருமையான தாளங்களோடு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் அங்கே பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடுகளில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நிச்சயமாக நான் நம்புகிறேன், சிலர் அப்படி ஓரமாக உட்காந்து எப்படி பாட முடியும், எத்தனை கஷ்டம், எத்தனை என்னுடைய வேதனை, என்னுடைய வேதனை இவருக்கு தெரியுமா, இவங்க பேசாமல் பாடுறாங்க என்று சொல்லி. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அழுது கொண்டு தான் பாடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இதைத்தான் சொல்றாங்க, ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்கா விட்டாலும் பரவாயில்லை, அவரைத்தான் நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த உள்ளத்துல ஆழமா இருக்கிறதுனால தாங்க நாங்க பாடுறோம்.
நீங்க ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னொரு முறை கோரசம் மட்டும் பாடலாமா? பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தினமும் இதை செஞ்சு பாருங்க. கஷ்டம் உடனே ஜீம் பூம்பான்னு பறந்துடாது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் உங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், மகனே மகளே நான் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னை பாடி துதிக்கிறா இல்லவா உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்வார். சேர்ந்து பாடுவோமா? கோரசம் மட்டும்தான் பாட போறோம், சரிதானா? 1 2 3 1 2 3 அப்போஸ்தலர் 16:25 இப்படி வாசிக்கிறோம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி பாடி இருக்க முடியும்? நடுவில் அவங்களால பாட முடியும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதே ஆவியானவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் பாட வைப்பார். எப்ப தெரியுமா? கஷ்டம் நேரத்திலையும் கண்ணீர் நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கும் போது தான் நீ கீதம் பாடுறோன்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கேன்னு ஒருத்தர் அன்னைக்கு சொல்லிட்டே இருந்தார். சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க, அதனாலதான் நீங்க பாடிட்டு இருக்கீங்க. இல்லை பிரியமானவர்களே, வேதனையில் மத்தியிலும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் பாடுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். I will sing through the shade and the sunshine. Shade என்றால் darkest time, வேதனையான இருட்டான நேரம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் வேதனையான நேரங்கள் உண்டு. இன்னைக்கு நீங்க பார்க்குற பெரிய பெரிய ஊழியர்கள்ட்ட அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இவர்களெல்லாம் பெரிய தாம்பிகமாக பிரசங்கம் பண்ணுகிறான்னு சொல்லி அநேகர் சொல்வார்கள். ஆனால் அதற்கு பின்னணியும் அவர்கள் பட்டு வந்த வேதனைகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதனாலே வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியிலும், கடினமான பாதையின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். வாட் தோ த வே பி லோன்லி அண்ட் டார்க்னஸ் ஷேடோஸ் ஃபால், ஐ நோ வேர் எவர் ஹீ லீடத் My Father planned it all. எல்லாவற்றையும் பரலோகத்திலே திட்டம் பண்ணி பூலோகத்திலே நிறைவேற்றுகிற நம்முடைய ஆண்டவர். என் கூட சொல்றீங்களா? திருப்பி நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளை சொல்றீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் பரலோகத்திலே திட்டம் பண்ணி பூலோகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நாங்க இந்த பாடலை பாட போறோம். ஒரு ஆங்கில பாடல் தான், அற்புதமான வார்த்தைகள் உள்ள பாடல். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாட நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட பாடுங்கள். ஹல்லேலூயா. What though the way be lonely and dark the shadows fall, I know wherever he lead us, my Father planned it all. What though the way be lonely and dark the shadows fall, I know He guides my faltering footsteps along the weary way, for he will know the pathway that will lead to endless day. Hallelujah. ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லும் பாதை நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஏன் நிறைய கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் ஆண்டவர் அழைத்து செல்லும் பாதையை ஒரு நாளிலே புரிந்து கொள்வீர்கள். அவரை துதித்து பாடி பாருங்கள். அவர் கொண்டு வருவார். மகனே மகளே உன்னை எதற்காக இப்படி அழைத்து வந்தேன் தெரியுமா? விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. நாள் ஒன்று வரும் அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சேர்ந்து பாடுவோம். He guides my faltering footsteps
எல்லாவற்றையும் அதனுடைய அதற்கு அதுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை என் கண்ணின் விழியை போல நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படின்னா கண்ணின் மணி அவ்வளவு ஈஸியா தொற்ற முடியாது. ஏன் தெரியுமா? அவர் அந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஏன் இதை உணர்றதே இல்லை? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போய் விட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னை காண்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை வழி நடத்துகிற தேவன் அந்த ஆண்டவர். என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, உமக்கே துதி கன மகிமை. சேர்ந்து பாடுமா? அற்புதமான ஒரு பாடல், அருமையா நீங்க பாட போறீங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லா கரங்களை தட்டி முடிஞ்சா கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன ஆக்ஷனை போட்டு வீட்டுல எழுந்து நின்று, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே என்று சொல்லி பாட போறோம். ஹல்லேலூயா. கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மாற்றோடு அடித்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. பாவியாக இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மாற்றோடு அடித்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. புதிய வாக்குறுதியை கொடுத்து விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனோடு கூட இருப்பே சொன்னாண்டவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கடந்த காலம் எல்லாம் காத்துக்கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்துக்கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்வீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலம் எல்லாம் காத்துக்கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்துக்கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்வீரே, புதிய வாக்கு தத்தம் கொடுத்து விட்டீரே. Hallelujah, 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 hallelujah.
பார்த்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி. மதுர்களை தாண்டுவதற்கு எனக்கு நீங்க உதவி செய்தீங்களே. தெரிந்த நாளலை போல நான் வாழ்ந்து வந்தேன். எரியும் தீப்பிழம்பா என்னை மாற்றிவிட்டீங்க. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி முடிஞ்ச அப்படி ஒரு சின்ன ஆக்ஷன் அப்படி போட்டு சரிதானா? ஆமா, வெரி குட். நிறைய பேர் அப்படி செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். வாலிப சகோதரனே, செய்து பார். ஆண்டவர் உன்னை காண்கிறவர். கண்ணாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதுர்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. கண்ணாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதுர்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. கிபி 249 நூற்றாண்டில் டெசியஸ் என்ற ஒரு ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களை அதிகமாக கொன்று குவித்துக் கொண்டிருந்தானாம். அப்பொழுது ஒரு தியோடரா என்ற ஒரு வாலிப மகள் வைராக்கியம் நிறைந்தவள், ஆண்டவரை பற்றி கொண்டாள். எந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை விடப்போவதில்லை என்று சொன்ன உடனே அவளை தூக்கி சிறையிலே போட்டார்களாம். இரவில் அவள் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திதிமு என்ற ஒரு மனிதன், ஒரு போர்ச்சேவகன் வந்து இரவில் கதவை தட்டினார். அவள் நடுங்குகிறாள். ஐயோ, என்ன செய்ய போகிறானோ, இந்த வாழ்க்கையே சின்னாபின்னமாக மாற்றிவிடானோ என்று நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திதிமு சொன்னானாம், நான் ஒரு கிறிஸ்தவன், உன்னை விடுவிக்கவே வந்திருக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. என் உடைகளை கலற்றிக்கொள், நான் அப்படியே போட்டுக்கொள், நீ அப்படியே வெளியே போய்விடு, உன்னை தப்பிவித்து நான் சாகட்டும், பரவாயில்லை நீ வாழட்டும் என்று சொன்னானாம். இந்த அம்மா கண் கலங்க சொல்கிறான், வேண்டாம், நான் வேணாலும் மடித்து போகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த தியோடராவை அவர் அழகாக ட்ரெஸ் உடுத்தி ஒரு போர் சேவகனை போல ட்ரெஸ் பண்ணி அவள் வெளியே தப்பி ஓடினாள். இது அரசனுக்கு சொல்லப்பட்டது. சக்கரவர்த்திக்கு பயங்கர கோபம். அந்த திதுமுவை பிடித்து ஜெயிலிலே போட்டா, உனக்கு சிறை தண்டனை மட்டுமல்ல, உன்னுடைய தலையை வெட்டி நான் கொன்று விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே, அந்த செய்தி இந்த மகளுக்கு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து சக்கரவர்த்தி காலிலே விழுந்தார். ஐயா, நான் தான் தப்பித்து போனேன், அந்த மனிதரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் கோபம் வந்தது, நீ தான் அந்த மனுஷியா, உன்னையும் கொன்று விடுவேன் என்று சொல்லி இருவரையும் அப்படியே சிறைச்சேதம் பண்ணுவதற்கு அழைத்து சென்றார்கள். அப்படி என்ன செய்தார்களாம் தெரியுமா? இருவரும் அப்படியே வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, எங்களுக்காக ஜீவன் விட்டவரை பாடி துதித்து அவரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாடுவது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் சாக்கியம். அவருக்காக ஜீவனை விடுவது எங்களுக்கு பெரிய சாக்கியம் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையோடு அழகாக சிரித்த முகத்தோடு பாடினார்கள். அன்புக்குரியவர்களே, என்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். கொஞ்ச நேரத்திலே அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது என்பது தெரிந்த போதும் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவரைக்கு எங்களை கொடுப்பது மாபெரும் பாக்கியம் என்று சொன்னார்களாம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமா? இன்னைக்கு நம்ம நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுதுதான் உங்களுடைய என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டவர் உங்கள் அஸ்திபாரமாக இருப்பார் என்றார். அவரே உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் என்றார். அவரே உங்களுடைய எதிர்காலமாக இருப்பார் என்றார். அவர் நிச்சயமாக வாக்கு பண்ணினதை தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள், நானும் அப்படித்தான். நாங்கள் நினைக்கிறோம், அடிக்கடி இங்க பாடுறோம், நல்லா துதிக்கும் அருமையான வாய்ப்பை ஏஞ்சல் டிவி கொடுத்துருக்கார், உலகம் எங்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அல்ல, ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு, மறுமை. அங்கு போய் ஆண்டவரோடு பாடும் ஒரு வாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாராக. தியோடராவுக்கு அந்த திதிமூக்கும் கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே. பரலோகத்தில் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கொஞ்ச
கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய தலை சிறைச்சேதம் படுத்தப்பட்டதாம், சிறைச்சேதம் பண்ணப்பட்டதாம். சந்தோஷமாக அவர்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்றார்கள் என்பது சரித்திரம் சொல்கிறது. இயேசுவே, எங்களை ஸ்துதிப்பாரோம். நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை, நீங்க தான் எங்களுடைய எல்லாம் ஆண்டவரே. எங்களுக்காக உயிரை கொடுத்தவருக்கு எங்களையே கொடுப்பது பாக்கியம் சாக்கியம் என்று இந்த இருவரும் சொன்னார்களே. நம்முடைய ஆசை அவரா? நேசம் முசிப்பாறுதல் இயேசுவிலே நான் கண்டேன். இயேசுவின் என்னை எதிர்த்து போ என்று சொல்லிடணும், சோகமடைவேனோ நான், என் இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது. அற்புதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தை நம்பி ஏமாந்து போயிருக்க அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவரை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் தான் உங்கள் அஸ்திபாரமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட இருந்தால்தான் உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம் அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புவார். கடைசியாக தேவ பிரசன்னமே நிறைந்து நிலை வருகிறதே. தேவ பிரசன்னம், தேவனின் பிரசன்னம் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலே மூடுதே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடினவர்களாக முடிந்தால் முழங்கால் படி போட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும் சுவாமி. இந்த கடைசி நேரத்திலே, இந்த ஆராதனையின் கடைசி நேரத்திலே எனக்கு உங்களுடைய பிரசன்னம் வேண்டும். ஆண்டவரே, உலகத்தை நான் சந்திக்க போகிறேன், எனக்கு நீ உங்களுடைய பிரசன்னம் தராமல் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, உங்களுடைய பிரசன்னம் தாரும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
தேவ பிரசனத்தை அனுபவிங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பான். தொடர்ந்து இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நான் பாடும்பொழுது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும் சுவாமி, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும். அது இல்லாமல் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. வாலிப மகனை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, வாலிப சகோதரி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, தேவ பிரசனம் அப்படி உயிர்த்திருந்த வல்லமை உனக்கு தேவை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. கேள் ஆண்டவர்கிட்ட, பிரசன்னத்தை தருவார், வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். பாடுவோமா கரங்களை உயர்த்தி. இறங்கியே வந்திடு தொடர்ந்து இருப்பதாக. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வாராக. சோதனைகளை தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அவருடைய கரம் உங்களை வழி நடத்துவதாக, உங்களை ஆசீர்வதிப்பதாக. பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உன்னதமான தேவனின் மறைவிலே, சட்டைகளின் மறைவிலே உங்களை ஆண்டவர் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. வலுவாதபடி உங்களை காத்துக் கொள்வாராக. God bless you. God bless you.